தமிழ் விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. மானூர் தாலுகா பிராஞ்சேரி கிராமத்தில் உள்ள அரசன் குளம் கண்மாய் கரையை தனியார் கிரஷர் வைப்பதற்காக 100 வருடங்களுக்கு மேலாக விவசாயிகளுக்கு பாசன வசதியாக இருந்ததை 18/2/2021 அன்று இரவில் ஜேசிபி இயந்திரத்தை வைத்து அப்புறப்படுத்தி விட்டார்கள். இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது. திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுகாவில் பிராஞ்சேரி கிராமத்தில் அரசன்குளம் என்ற ஒரு கண்மாய், இந்த அரசன்குளம் கண்மாய் வந்து மானூர் தாலுகாவில் பிராஞ்சேரி கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இது திருநெல்வேலி மாவட்டத்தின் கடைசி எல்லைப்பகுதியாகும். இந்த கரை குளத்தில் சுமார் விவசாயிகள் குடும்பங்கள்லாம் அந்த குளத்தை நம்பி தான் வாழ்கிறாங்க. இந்த குளத்தின் கரையை சென்ற 18ஆம் தேதி இரவோடு இரவாக ஜேசிபி இயந்திரங்களை வைத்து குளத்தின் கரையை அப்புறப்படுத்தி விட்டார்கள். இந்த கிராமத்து மக்கள் போய் கேட்டதற்கு நாங்கள் கிரசர் வைக்க போகின்றோம், ஆனால் இந்த குறையை அப்புறப்படுத்துகிறோம், மாநில தாலுகாவில் நாங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார். 100 வருடங்களுக்கு மேலாக அந்த குளம் பயன்படுத்த அந்த குளத்தின் கரை இருக்கின்றது. இதை தாலுகா மானூர் தாலுகா அதிகாரிகளின் துணையுடன் இந்த குளத்தின் கரை அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது விவசாயிகளுக்கு செய்த மாபெரும் துரோகமாகும். தாலுகா தாசில்தார் அவர்கள் தலைமையில் நடந்திருக்கின்றது. இந்த தாசில்தார் அவர்கள் மீதும் வழக்கு பதிய வேண்டும். இந்த ஜேசிபி இயந்திரங்களையும் அதற்கு துணைவான தனியார் நிறுவனம் கிரசர் நிறுவனத்தையும் மொத்தத்தில் பறிமுதல் செஞ்சு அவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த ஒரு வார காலத்தில் செய்யவில்லை என்றால் மானூர் தாலுகா அலுவலகம் முன்பு தமிழ் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மாபெரும் மறியல் போராட்டத்தை நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓ ஏ நாராயணசாமி, மாநில தலைவர், தமிழ் விவசாயிகள் சங்கம்.